ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜப்பான் குட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்காக போயிட்டு இருக்கேன். இப்போ கிட்ட வந்துட்டேன், இப்போ உரகடம் கிட்ட வந்தாச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். போயிட்டு இப்போ டைம் வந்து கரெக்டாக எத்தனை மணி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. நம்ம 10:30 to 11 நல்ல நேரமா, அதுக்குள்ளே கூப்பிட்டு வரணுமா? சரி, கூட்டு வந்துட்டு என்னமோ தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாப்பா வர போறதுன்னு நினைச்சு. ஏன்னா இனி வந்து கூடையே வச்சு கூடையே பார்த்துட்டே இருப்பேன்ல, அந்த ஒரு ஹாப்பினஸ். சரி ஓகே, போய் கூப்பிட்டு வரோம். உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கா? பாப்பா ரெடி ஆகிறக்குள்ள நம்ம பாப்பாவோட லக்கேஜ்லாம், பாப்பாவோட லக்கேஜ் ஒரு காருக்கு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரெடியாக ஏற்றிடுவோம். ஏற்றிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், இப்போ லக்கேஜ்லாம் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. நானும் நம்ம செல்லக்குட்டி ஜப்பான் குட்டி அம்முக்குட்டி நானும் காரில் ஏறியாச்சு. இன்னும் அனிஷா அத்தை மாமாலாம் என்ன வராங்க. கூட்டு கிளம்புமா? எல்லாரையும் கூட்டு நம்பிட்டு போமா? அம்மு செல்லுக்குட்டி செல்லும் நம்பிட்டு போவோம். சரி ரைட்டு. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைய கூட்டு போனோம் போமா? என் நைட்டு பிள்ளை அப்பா நெஞ்சிலே படுத்து தூங்கு. என்னம்மா என்ன அம்மா வந்துட்டா? சினுங்கி சினுங்கி உங்க அம்மா காருக்குல வந்துட்டா. என்னம்மா கிளம்புமா கிளம்புமா? அம் சரி ஓ ஓ ஓ சரிம்மா சரி தாங்க. அனிஷா என்ன, உங்க அண்ணன் உங்க மைனிலாம் தட்டா போடலாம் ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்கு, ஆரத்தி கிரத்திலாம் அது எடுக்கணுமா கண்டிப்பா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் வரலாம். அடியா அதுக்கு நியாயப்படி பார்த்தா ஒரு டைம் வந்தாச்சு என்ன? அம்மா ஒரு டைம் தான் ஆரத்தி எடுத்து, நானே ஆரத்தி எடுத்து கூட்டி வந்துட்டேன். அது வந்து என்ன, எதுக்கு அது நீ ஆசைக்கு எடுத்தா? அம்மா அது வந்து 40th நாளா இல்ல தடுப்பூசி வரும்போது தானா? 42th நாளா? ஆமா 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 ஆமா. அன்னைக்கே நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சுல, வீட்டுக்கு வந்தாச்சு இல்ல? இல்ல அம்மா, அது கணக்குப்படி அது முடிஞ்சு போச்சு. இது சம்பிரதாயப்படி முடிஞ்சு போச்சு. சரி அவ்வளவுதான். இது வந்து இந்த பொட்டு வைக்கிறதுக்கு நான் இப்போ லெஃப்ட்ல தான் வைக்கணும்ன்ற அவள, அது என்ன சம்பிரதாயம்? அது யாருக்கு தெரியும்? லெஃப்ட்ல அதுவும் அப்படியா? லெஃப்ட்ல அதுவும் சரி, கமாண்ட்ல சொல்லுவாங்கல்ல. நானே கெஸ்ஸிங்ல சொல்லிட்டா ஹார்ட் லெஃப்ட் சைடு தான் இருக்குண்டா? அப்படி கிடையாது, இது வந்து கிஸ்டி தானே. இடது கையில பண்ணா எல்லாம் கழிஞ்சு போட்டுன்ட்டா? ஏதோ ஒரு இடத்துல அவங்க வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இன்னைக்கு தான் நம்ம பாப்பாவுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து அவங்க நம்ம தம்பி ஃபஸ்ட்டு வயிற்றுல இருக்கும்போதே அவங்க அப்பவுமே வாங்கிட்டு வந்தது பத்தியா? அது தம்பிக்கு வந்து எதுவுமே கொடுத்து வைக்காமல் தம்பி எங்களோட்டு போயிருக்காங்க. பாப்பா வந்து தம்பிக்கும் சேர்த்து அனுபவிக்கிறா எல்லாத்தையுமே. சரி, தொட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அன்னைக்கு பாப்பா நம்ம வீட்டுக்கு வரும்போது கெட்டின தொட்டில், இப்போ வந்து ரீஃபினிஷிங் தொட்டில் கெட்டின மழையேஜா? சரி வேற வரவேற்பு. பாப்பாவோட திங்ஸே இவ்வளோ ஒரு ரூம் ஃபுல்லாக ஆயிட்டு, காரில் இடமே இல்லாத ஒவ்வொரு அடி கொடுத்துட்டாச்சு. சரி சமையல் ரூம் சமையல் நடந்துட்டுருக்கு, அத்தை சின்சியராக சமையல் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா ஃபஸ்ட் நாள் வீட்டில் சமையல் பண்ணணுன்ட்டு ஃபஸ்ட் நாள் வரோம். ஆல்ரெடி வந்தாச்சு, இருந்தாலும் இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் தானே. ஒரு இங்கே ஒரு ஆள் பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்காரு, ஏன்னா மகளுக்காக பெட்ஷீட்லாம் மாற்றி சின்சியராக விரிச்சிட்ருக்காரு. வெளியே வந்து சமையல் வேலை பயங்கர சுறுசுறுப்பாக நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி தான் வந்து வீட்டை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வீல் ஃபீலிங் வந்துருக்கு. இவ்வளோ நாளும் எனக்கு பார்க்குறதுக்கு பேச்சுலர் ஃபீலிங் வந்துச்சு. ஓ ஓ அம்முக்குட்டி தூங்கிட்டா? சரி ரைட் ஓகே, நீ கொஞ்ச நேரம் நீ தூங்கி, நீ நேற்று நைட்டு ஒன்று தூங்கலாம் பாப்பா. வேணதுன்னு எனக்கு பண்ணாமல் சரி, எனக்கு கொஞ்ச நேரம் தூங்குறியா நீ வைப்போம். சரி முடிச்சுருவோம் அப்போ. டாடா டாடா பாய் 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 பாய். என்னை வந்து ரெகுலராக பாப்பாவை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், பாப்பா வந்து எப்படி என்னெல்லாம் அம்மா கொடுத்து இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம அங்கே நான் அங்கே தங்கியிருந்தேன்னா அத்தை என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்து அழகாக இது பண்ணியிருப்பேன். அப்படியா? ஆமாம், ஒன் டே விளாக் ஒன்று எடுத்திருக்கேன்ல.
சார் ரைட், ஒன் டே பிளாக். பாப்பா வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க சார், அதை அப்லோட் பண்ணுவோம். சரி ரைட், ஓகே, டாடா டாடா, பை பை.